இன்றைக்கி கேப்சிகம் ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு நான் ரெண்டு கேப்சிகம் எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு ஆனியன் பிக் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயை ஊற்றிக்கோங்க, அதில் கடுகு உளுத்தம்பருப்பை போட்டு காய்ச்சிக்கணும். காய்ச்சல் வதங்கணும், வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கணும், நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கின பிறகு அதில் பச்சை மிளகாய் போட்டுக்கிறது, சேர்த்து பிறகு அதில் கொடை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், கொடை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கின பிறகு நல்லா வதக்கி வெங்காயத்தில் வதங்கின பிறகு அதில் எடுத்து வச்சுருக்க உப்பு, கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி, அரை ஸ்பூன் மிளகாய் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடுங்க. எல்லாத்தையும் ஒரு சேர கலரி விடுங்க. நல்லா கலர்ந்து சில லைட்டாக தண்ணியை தெளித்து மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. கேப்சிகம் 2-3 மினிட்ஸில் வெந்துடும். 3 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கொத்தமல்லியை தழுவி விட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டுட்டு நம்ம உடச்சி மூணு முட்டை எடுத்து உடச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த முட்டையை முதல்ல கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டு நல்லா கலரி விடுங்க. காய உரங்கிட்டு முட்டையை எடுத்துக்கோங்க, கலரி விட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து காயோடு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஈவனாக கலரி விடுங்க. கலரி விட்டு நல்லா ட்ரையாக அனுப்புறது. இங்கே எடுத்து வச்சுருந்தாலே சாதம் நான் பாசுமதி ரைஸும் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் வடித்த சாதமும் இருந்தது அதையும் யூஸ் பண்ணிட்டேன். அந்த சாதத்தை அதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி விடுங்க. ஒரு சேர நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு சிட்டிய பெப்பர் பொடியும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் கடைசியாக கொஞ்சம் மேலே தூவி விட்டு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது கேப்சிகம் ரைஸ் ரெடி. செஞ்சு பாருங்கள், நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கேப்சிகம் வித் எக்